ஒரு எஸ் மூணு பி சேர்ந்து ஃபோர் வரப்போகுது இப்போ இதில் என்னென்னு பார்க்கும்போது ஐபி நம்பர் ஃபோர் இப்போ நான் ஒரு நாலு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னென்ன எக்ஸாம்பிள்னா சிசிஎல் ஃபோர் இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போம் தென் பிசிஎல் த்ரீ இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் தென் அது போக வந்து வாட்டர் மாலிகுல் இந்த மாதிரி மாலிக்யூல் வாட்டர் மாலிக்யூல் பார்க்குறோம் இப்போ வாட்டர் மாலிகுல் அப்படி பார்க்கும்போது ஸோ எஸ்எஃப் டூ எஸ்எஃப் டூ எப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஹைப்ரிட்ஸ்டேஷனில் வந்து சிசிஎல் ஃபோர் இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு சிசிஎல் ஃபோர் போக போகிறேன் சிசிஎல் ஃபோருக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன டோட்டல் பேலன்ஸ் செலெக்ட்ரான் கண்டிப்பாக வரும் ஸோ டோட்டல் பேலன்ஸ் செலெட்ரான் சிசிஎஸ்ஃபோருக்கு ஒரு கார்பன் நாலு பேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் நாலு க்ளோரின் ஒரு குளோரினோட பேலன்ஸ் செலெட்ரான் என்ன செவன் அப்போ ஆன்சர் வந்து ட்வ ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி டூ ஸோ தேர்ட்டி டூனு வரும் ஸோ இந்த காமௌண்டுக்கு இப்போ தேர்ட்டி டூன்னு வரனால தேர்ட்டி டூ டிவைட் பை எயிட் ஃபஸ்ட்டு மெத்தட் ஏன் எயிட்டால் டிவைட் பண்ணுறோம் அது அவுட் டூ ஒவ்வொரு பண்ணி செக் பண்ணுறோம் போது அவுட் டூரு எயிட்டால் டிவைட் பண்ணுறோம் அப்போ ஆன்சர் வந்து ஃபோர் ப்ளஸ் ஜீரோனு வரும் ஸோ ஃபோர் ப்ளஸ் ஜீரோனு இருக்கும்போது ஃபோர்னு வரும் அப்போ ஹைபிரிட் நம்பர் ஃபோர்ன்ற வச்சு நம்ம எஸ்பி த்ரீ படிச்சுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பிசிஎல் த்ரீ ஸோ பிசிஎல் த்ரீக்கு வந்து அவரோட டோட்டல் பேலன்ஸ் பார்க்கும்போது பாஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் குளோரின் த்ரீ இன்ட்டு செவன் அப்போ ஆன்சர் வில்பி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு வரும் டோட்டல் ஆர்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸை வந்து நம்ம எயிட்டால் டிவைட் பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் டூன்னு வரும் அந்த டூ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரிமைண்டர் எப்படி டிவைட் பண்ணோம் ஆல் டிவைட் பண்ணும்போது அப்போ ஆன்சர் வில்பி த்ரீ ப்ளஸ் ஒன் வரும் த்ரீ ப்ளஸ் ஒன்னாலும் அதுவுமே என்னோட ஹைப்ரிட் நம்பர் வில்பி ஃபோர் ஸோ இதை வச்சு நம்ம வந்து எஸ்பி த்ரீ ஹைப்ரேஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் எடுத்துக்கலாம் சல்ஃபர் எஃப் டூ ஸோ இந்த காம்பவுண்டில் பார்க்கும்போது எஸ்எஃப் டூவில் ஒரு எஸுக்கு ஆறு ஆன்ஸ் எலெக்ட்ரான் ப்ளஸ் டூ இன்டூ செவன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டின்னு வரும் ஸோ டுவெண்ட்டின்னு வருது டோட்டல் ஆன்ஸ் எலெக்ட்ரான் ட்வெண்ட்டி இந்த டொண்ட்டியை வந்து நான் எயிட்டால் டிவைட் பண்ணும்போது எனக்கு டூ ப்ளஸ் ஃபோர்னு வரும் அந்த ஃபோரை டூ டூவால் டிவைட் பண்ணும்போது இது ஃபர்தராக டூ ப்ளஸ் டூன்னு வரும் அந்த டூ ப்ளஸ் டூ வச்சு நான் ஃபோருன்னு சொல்லணும் இந்த ஃபோரும் எனக்கு எஸ்பி த்ரீ ஹைபிடேஷன் வருது இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு எஸ்பி த்ரீ ஹைப்ரிடேஷனில் மூணு டிஃப்ரெண்ட் வந்திருக்கும் ஃபோர் ப்ளஸ் ஜீரோனு ஒரு கேட்டகிரி த்ரீ ப்ளஸ் ஒன்னு ஒரு கேட்டகிரி டூ ப்ளஸ் டூனு ஒரு கேட்டகிரி இந்த மூணு டிஃப்ரெண்ட் காம்பவுண்டுக்கும் என்னென்ன ஷேப் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஜீரோ ஃபோர் ப்ளஸ் ஜீரோக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர் ப்ளஸ் ஜீரோன்னா பேர் எவ்வளோ இருக்குது லோன்பேர் எவ்வளோ இருக்குது ஸோ ஃபோர் பேர் ஜீரோ லோன் பேர் அப்போ இதோட ஷேப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்ரல் நான் முகி ஸோ நான் முகின்னு வரும் டெட்ராஹெட்ரல்னால் நான்முகி இதே வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன்னோட ஷேப் எத்தனை பான் பேர்னா த்ரீ பிளஸ் ஒன் வந்து சொல்லிட்டோம் மூணு பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இந்த ஒரு லோன் பேர் இருக்கனால அந்த டேட்டர் ஷேப் நார்மலாக இல்லாமல் அது டிஃப்ரெண்டா மாத்தப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அது அதோட ஷேப் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைகோனல் பிரமிடல் ட்ரைகோனல் பிரமிடல் இதுக்கு வந்து முக்கோண பிரமிடல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது நெக்ஸ்ட்டு டூ ப்ளஸ் டூன்ற கேட்டகரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ரெண்டு பான் பேர் ரெண்டு லோன் பேர் இருக்கனால அதுக்கு பேர் வந்து அங்கே பார்த்த மாதிரி தான் ஷேப் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அமைப்பில் இருக்குன்னா பென்ட் ஆர் வி ஷேப் வளைவு ஆர் வீ பி வடிவம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது எஸ்பி த்ரீலே மூணு ஷேப்பு டெட்ராய்ட்ரல் ட்ரைகோனல் ப்ரெமிடல் அடுத்து பென்ட் ஷேப் அப்படின்னு வருது இப்போ எதுக்கெலாம் டெட்ராய்ட் வந்துச்சு எனக்கு சிசிஎல் ஃபோர் வந்துச்சு இங்கே வந்து பிசிஎல் த்ரீக்கு வந்துச்சு இங்கே வந்து எஸ்எஃப் டூக்கு பென்டார் விஷேப் வந்துச்சு ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெட்ர்டில் எப்படி வரும்னா அது எப்படி வரையணும் நோட்டில் அப்படின்னா ஒரே ஒரு இது மட்டும் கீழே ஸோ நான் நாலு ஒரு சென்ட்ரல் ஆட்டம் சுற்றி நாலு டிஃப்ரெண்ட்டுமே இருக்கேன் இதுதான் த்ரீ டி அப்ரிசியேஷன் ஆஃப் நோட்டில் எப்படி வரையணும்னா இப்படி தான் வரையணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் வச்சுக்கோங்க ஒரு கார்பனை சென்ட்ராக வச்சுட்டு நாலு குளோரின் இருக்கு ஸோ இதுதான் டெட்ரேட்ரல் ஸோ இதோட பாண்டாங்கல் பார்த்தீங்கன்னா இது ஒரு வி ஷேப் இது ஒரு வி ஷேப் இது ஒரு வி இது ஒரு வி ரெண்டு வி ஷேப் உள்ள காம்பவுண்ட் ரெண்டு வி ஷேப் காம்பவுண்ட் வந்து இதே மாதிரி நேராக இருந்தால் அது வந்து எனக்கு எக்ஸ் மாதிரி ஆகிடும் ஆனால் அது அப்படி கிடையாது இது ஒரு வி ஷேப் இது வந்து இது ஒரு பிளேன்னு சொல்லுவாங்க இது ஒரு பிளேன்னு சொல்லுவாங்க இந்த வியும் இந்த வியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே பெனில் இருந்துச்சுன்னா அது எக்ஸ் மாதிரி ஆயிரும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெட்ராடல் டெட்ராடில் எப்படி பார்க்குன்னா அப்படி பார்க்கணும் ஸோ இது ஒரு வி இது ஒரு வி ஸோ ஷேப் இந்த ஷேப் புரியும்னு நினைக்கிறேன் இதான் டெட்ராடல் ஷேப் இதோட பாண்டேங்கல் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர் ஒன் நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஸோ டெட்ராய்டோட பாண்டாங்கிள் வந்து எப்பயுமே டிஃப்ரெண்ட் இது வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்கப்படுவாங்க எப்போல்லாம் எந்தெந்த கார்பன்லாம் டெட்ராய்டல் ஷேப்பில் எஸ்பிஜி டி எபிஷனில் இருக்கோ அதோட பாண்டாங்கல் வந்து ஒன் நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஸோ இது வந்து டெட்ர்டலுக்கு இதிலருந்து இது இருந்து டெட்டர் நான் எப்படி வந்து லோன் பேர் கொண்டு வரேன்னா ஸோ இதுதான் டெட்டர் ஷேப் இப்படி தான் வரீன்னு சொன்னேன் கரெக்டாக இதில் இந்த பாண்டையும் இதையும் நான் ரேஸ் பண்ணுறேன் ரேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு லோன் பேர் வைக்கிறேன் ஸோ லோன் பேர் பேராக்ரான்ஸ் அப்போ இந்த பாண்டில் இருந்து ஒரு பாண்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த பாண்டில் இருந்து நான் ஒரு பாண்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும் இந்த ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எனக்கு ட்ரைகோனல் பிரமிடல் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே லைட்டாக வந்து பிளெயினில் இருக்காது இந்த மாலிக்யூல் ப்ளூ மாலிக்யூல் மட்டும் மேலே இருக்கும் நல்லா மேலே ஏற்றி இருக்கும் இந்த ஒரு மூணுமே கீழே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த ட்ரைபார்ஷ மாதிரி பிரமிடலாக இருக்கும் ட்ரைகோனாக முக்கோண தான் முக்கோண ப்ரமிடு அப்படின்னு பேர் வந்துச்சு அதை மூணுமே சேர்த்து ஒரு சட்டி வச்சாலும் மூணு கல் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது மூணு கல் வச்சு இந்த இது வைக்கிற மாதிரி அதான் வந்து முக்கோண ப்ரமீடு ஸோ இது மாதிரி இது இருக்கும் இது வந்து ட்ரைகோனல் ப்ரமிடல் ட்ரைகோனல் பிரமிடல் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் எப்படி இருக்கணு அப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து ஸோ இந்த ஷேப் எப்படி இருக்கும் பென்ட்டு வி ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சரில் நான் இன்னொரு பாண்டை உடைக்கிறேன் அப்போது இந்த இடத்துல லோன் பேர் இருக்குது அப்போது எனக்கு எது இருக்குது வெறும் அந்த காமன் மட்டும் பாருங்கள் பி ஸோ வி ஷேப் ஆர் பென்ட் ஷேப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி எஸ்எஃப் டூ அந்த மாதிரி பாருங்கள் டூ வி ஷேப் பென்ட் ஷேப் ஸோ புரிஞ்சா இதே மாதிரி உள்ளதை நான் டிஃப்ரெண்ட்டாக திருப்பி இப்படி வச்சுன்னா ரெட்ராய்டில் ஸோ ரெண்டுமே நான் தூக்கிட்டேன்னா அது வில் பி பென்ட் ஷேப் ஆர் வி ஷேப் ஸோ இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எஸ்பிடி அப்ளைசேஷனில் நம்ம வந்து மூணு கான்செப்ட் பார்த்தோம் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ த்ரீ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ ட்ரைகோ டெட்ராய்டல் நான்முகி ட்ரைகோனல் பிரமிடல் முக்கோண பிரமிடு பென்ட்டு விஷேப் வளைவு ஆர் வீடு வடிவம் இது ஒவ்வொன்றுக்கும் பாண்டாங்கள் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்னென்னா இதில் மேஜராக கொஷின் கேட்குறது என்ன கொஷின்னா த சிஎஸ் த்ரீ சிஹெச் ஃபோர் மாலிகோல் சிஹெச் ஃபோர் காம்பவுண்ட் சிஹெச் ஃபோரோட நம்ம எப்படி எழுதலாம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கார்பனை சுற்றி நாலு வேலை சொல்கிறான் நாலு ஹைட்ரஜன் வந்து இங்கே உட்கார போகுது இப்போ நாலு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இங்கே உட்காரனால இங்கே பாண்ட் வருது இங்கே எத்தனை பாண்ட் பேர் இருக்குது நாலு பாண்ட் ப்ளஸ் ஜீரோ லோன் பேர் அப்போ இது என்னது ஃபோர் இந்த ஃபோர்ன்றது என்ன ஹைப்ரிட் வந்து எஸ்பி த்ரீ ஹைப்ரிட் கரெக்டாக ஸோ இது வந்து எஸ்பிடி ஹைட்ரேட் ஸோ சிஹெச் ஃபோர் வந்து எஸ்பிடி ஹைட்ரேட் இதே மாதிரி அமோனியா மாலிக்யூல் இந்த அமோனியா மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா மாலிக்யூலில் நைட்ரஜன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டார்டிங்கே லோன் பேர் இருக்கும் இங்கேயோ ஒரு பாண்ட் பான் ஒரு பாண்ட் இங்கே நம்ம ஹைட்ரஜன் நாளுமே டிஃப்ரெண்ட் அப்படி போகிறேன் ஸோ இது மூணுமே இப்படி அப்படி செய்யறது பேர் பாண்ட் பேர் அப்போ வந்து த்ரீ ப்ளஸ் ஒன்னு வருது ஸோ மூணு பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் மூணு பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான் ஒரு தனித்த எலக்ட்ரை எலெக்ட்ரான் இருக்குது அதோட அதோடய ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர் அதுவும் எஸ்பி த்ரீ தான் வருது இப்போ இது போக வாட்டர் மாலிக்யூல் நான் போனதாக சொன்ன மாதிரி வாட்டர் மாலிக்யூல் வாட்டர் மாலிகூலில் சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன் ஆக்சிஜனோட லோன் பேர் எத்தனை ஆறு அதில் ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே இப்போ ஹைட்ரஜன் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் போகுது இப்படி ஒன்று இப்படி ஒன்று ஸோ இங்கே ரெண்டு பேர் ரெண்டு லோன் பேர் இருக்குது ஸோ டூ ப்ளஸ் டூ இந்த கேட்டகரியுமே அது ஃபோர் அப்போ இதுவுமே எனக்கு எஸ்பி த்ரீ அப்டிஷன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு காம்பவுண்ட்லேயுமே கார்பனும் எஸ்பி த்ரீ ஹைபிடிசேஷன் நைட்ரஜனும் எஸ்பி த்ரீ அப்டேஷன் ஆக்சிஜன் எஸ்பி த்ரீ ஹைபிஷன் ஆனால் கேசஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஜீரோ த்ரீ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதனால் என்னென்னா அதோடய ஷேப் மாறுது இதோட ஷேப் என்ன இப்போ நம்ம பார்த்தோம் டெட்ரா ஹெட்ரல் இதோட ஷேப் என்ன ப்ரமிடல் ட்ரைகோனல் பிரமிடல் முக்கோண ப்ரமிடு இதோட ஷேப் என்ன பென்ட் ஷேப் ஆர் வி ஷேப் ஸோ ஷேப் ஆர் வி ஷேப் இப்போது இதில் என்ன நான் பேச போகிறேன்னா நம்ம டெட்ராய்ட் இருக்கிற ஒரு சொல்லிட்டோம் ஒன் நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி பாண்டாங்கல் ஸோ பாண்டாங்கல் பிட்வீன் கார்பன் ரெண்டு ஹைட்ரஜன் நடுவில் பாண்டாங்கல் எவ்வளோ இருக்குன்னா ஒன் நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி இருக்குது இப்போ இது போக என்னென்னா இப்போ நீங்கள் நல்லா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு லோன் பேர் இந்த லோன் பேர் நீங்கள் என்ன ஆகுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே வந்து கார்பனை சுற்றி நாலுமே வந்து தான் இருக்குது ஏன் நாலுமே பாண்ட் பேர் இருக்குது ஸோ பாண்டர் பேண்ட் பேர் ரிப்பல்ஷன் கிடையாது அந்த ஆட்டம் எப்படி அதை சேருதோ எப்படி அதை அமைஞ்சிருக்கோ அதை எப்படி மூலமாக அப்படியே இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஏன்னா இங்கே லோன் பேர் வரனால லோன் பேருக்கும் பாண்டும் என் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஹைன்னு எழுதுகிறேன் ரிப்பல்ஷன் ஹை இங்கேயும் ஹை ஆனால் இங்கே பாண்டர் பேர் ரிப்பல்ஷன் வந்து லோவாக இருக்கும் அதனால் இந்த மூணு ஹைட்ரஜனும் எனக்கு வந்து ஆகி எனக்கு ஒன்றாவே சுருக ஆரம்பிக்கும் அப்போ வந்து இங்கேயோட பாண்டாங்கல் எனக்கு குறையுது அந்த பாண்டாங்கில் எவ்வளோ குறையுன்னா ஒரு லோன் பேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்டாங்கிள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி வந்து டிக்ரீஸ் ஆகும் ஒரு லோன் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லோன் பேர் இன்க்ரீஸ் ஒரு லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி பாண்டாங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்போ ஒன் நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ்ல டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரியாக மைனஸ் பண்ணோம்னா எனக்கு ஒன் நாட் செவன் பாயிண்ட் டிகிரி ஸோ அமோனியாவில் இருக்க காம் பா வந்து ஒன் நாட் நைன் ஒன் நாட் செவன் டிகிரி வரும் ஸோ அதோட பாண்டாங்கல் மூணு எல்லா ஹைட்ரஜனுக்குள்ள பாண்டாங்கல் பார்த்திங்கன்னா ஒன் நாட் செவன் டிகிரி வரும் இதே மாதிரி இங்கே வந்து ஆக்ஸிஜனுக்கு அந்த ரெண்டு லோன் பேர் இப்படி இருக்கும் ஸோ ரெண்டு லோன் பேர் இப்படி இருக்கிறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ லோன் பேர் லோன் பேர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரிப்பல்ஷன் வெரி வெரி ஹை ஸோ ஏற்கனவே சொன்னேன் லோன் பேர் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் அடுத்து இதுவுமே வந்து எப்படி இருக்கும் ஹை அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு வேறு வழியே கிடையாது அவரோட பாண்டாங்கில் குறைச்சது ஆகணும் அப்படி குறைக்கும் போது ஏன்னா இங்கே ரிப்பல்ஷன் லோவாக இருக்குது ஸோ அப்புறம் குறைக்கும் போது ஏற்கனவே இங்கே ஒரு லோன் பேர்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ பாண்டாங்கில் இங்கே ரிடியூஸ் ஆயிருக்கு இப்போ இன்னொரு லெவன் பேர்னா அதோட பாண்டாங்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஜீரோ ஃபோர் டிகிரி ஸோ இதுதான் வந்து ஸோ வாட்ரு பாண்ட் ஆங்கிள் கேட்டிங்கன்னா இது இதோட பாண்டாங்கிள் அமௌன் எவ்வளோ பாண்டாங்கல் கேட்டிங்கன்னா ஒன் நாட் செவன் டிகிரி மீத்தேன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் மூணுமே ஹைட்ரிசேஷன் வந்து எஸ்பி த்ரீ தான் அதோட ஷேப்ஸ் வேறு அதோட பாண்டாங்களும் வேறு பிகாஸ் ஆஃப் லோன் பேர் இன்க்ரீசஸ் லோன் பேர் இன்கிரீஸஸ் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது அது எவ்வளோ எவ்வளோ தோட டிக்ரீஸ்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ வந்து நம்ம அடுத்த ஹைப்ரிட்ஷேஷன் வந்து எஸ்பி த்ரீ டி பார்க்க போகிறோம் இப்போ எஸ்பி த்ரீ டி ஹைப்ரிசேஷனாலே அதோடய ஹைப்ரிட் நம்பர் என்ன ஃபைவ் ஸோ அந்த ஃபைவ் வந்து எப்படிலாம் வரலாம் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ அடுத்து ஃபோர் ப்ளஸ் ஒன் அடுத்து த்ரீ ப்ளஸ் டூ அடுத்து டூ ப்ளஸ் த்ரீ இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் ஜீரோக்கு எக்ஸாம்பிள் வந்து பிசிஎல் ஃபைவ் கொடுக்குறேன் இப்போ பிசிஎல் ஃபைவ் டோட்டல் பேலன்ஸ் அட்ரான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ பிசிஎல் ஃபைக்கு டோட்டல் பேலன்ஸ் சென்ட்றான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ ஒரு பாஸ் ப்ளஸ் பாஸ்ப்ரெட்டோட வேலன்ஸ் அல்ட்டுறான்னு ஃபைவ் ப்ளஸ் எத்தனை குளோரின் இருக்குது அஞ்சு குளோரின் அஞ்சு குளோரினோட ஒரு குளோரீனோட வேலன்ஸ் செல்ட்ரான் அவ்வளோ செவன் அப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ இந்த ஃபார்ட்டியை எடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபார்ட்டி வந்து ஃபார்ட்டி இஸ் டிவைடட் பை எயிட் அப்போ ஆன்சர் வந்து ஃபைவ் ப்ளஸ் ஜீரோன்னு வருது அப்போ எத்தனை பாண்ட் பேர் இருக்குது ஃபைவ் பேர் இருக்குது பிணைப்பு இரட்டை எலட்ரான்னு அஞ்சு இருக்குது எத்தனை லோன் பேர் இருக்குது தனித்த எலட்ரா தனித்த இரட்டை எலட்ரான் எவ்வளோ இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ வந்து ஃபைவ் வரனால ஹைப்ரிஷன் ஃபைவ் எஸ்பி த்ரீ டீன்னு வைக்கிறேன் இப்போ இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா ஒரு பாஸ்வ சென்டராக வச்சு ஒரு குளோரின் இந்த மூணு குளோரின்மே வந்து ட்ரைகோனல் ப்ளெயினில் இருக்கும் இது வந்து நான் ப்ளெயினில் இருக்கனால அப்படி டேஷ் டேஷ் போட்டு இண்டிகேட் பண்ணுறேன் விச் மீன்ஸ் இது வந்து ப்ளெயினில் இருக்குன்னு நடத்தும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குளோரின் மேலேயும் இன்னொரு குளோரின் கீழும் இருக்கும் ஸோ அஞ்சு குளோரின் இப்படி இருக்கும் இந்த ஷேப் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ வர்ற ஷேப்புக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரைகோனல் பிரமிடல் ஸோ ட்ரை பை பைப்ரமிடல் முக்கோண பைப்ரமிடு இதுக்கு பேர் தமிழில் முக்கோண பைப்ரமிடு ஸோ இதுதான் அதோட ஷேப் இதோட பாண்டாங்கல்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஷேப் ஸோ இதோட பாண்டாங்கல் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வரர் சென்டில் வச்சு அந்த ஒயிட் பால்ஸ் எல்லாத்தையும் குளோரின் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா முக்கோணம் அது வந்து அந்த மூணு குளோரினுமே ப்ரெயினில் இருக்கும் ரெண்டு குளோரின் மட்டும் எலாபரேட்டாக பெருசாக இருக்கும் ஓகேவா இது வந்து இது பிரமிட் இது ஒரு ப்ரமிட் மாதிரி அதனால தான் இதை வந்து பிரமையுடைய சொல்கிறாங்க ஒரே மாதிரி கிடையாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ மூணு குளோரினும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு க்ளோரின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஆக்சியல் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க க்ளோரின் பேர் வந்து நான் ஆக்சியல் குளோரின் வைக்கிறேன் இந்த பிளெயினில் இருக்க குளோரின் பேர் வந்து நான் ஈக்குட்டோரியல் குளோரின் வைக்கிறேன் ஸோ ஏன் இது ஆக்சியல் ஈக்குவெட்டர்னா இந்த ஈக்குவட்டோரியல் இருக்கிறது அவ்வளோவா ரிப்பல்ஷனில் இருக்காது லெந்த் வந்து மூணுமே சேமாக இருக்கும் ஆனால் ஆக்சியலோட பாண்ட் லெந்த் வந்து அதிகமாக இருக்கும் டியூ டூ சம் ரிப்பல்ஷன் இதோட ஆக்சியல் லென்த்தோட பாண்ட் லெந்த் பிசிஎல் வந்து பாண்ட் லெந்த் கூட இருக்கும் பாஸ்பிரஸோட சிஎல் ஆக்சியல் இருக்க சீஎலோட பாண்ட் லென்த் வந்து அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு சிஎல் இந்த இக்குவட்டோரியல் ஸோ இதுதான் வந்து ட்ரைகோனல் பண்ணுவேன் ஷேப் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஆங்கிள் இருக்கும் ஒன்று இந்த மூணு குளோரின் குழி எப்படி இருக்குது இந்த மூணு குளோரின் ஈக்குவட்டோரில் இருக்க குளோரினோட பாண்டாங்கல் எவ்வளோன்னு சொல்லுங்கள் எப்பயும் போல் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி கரெக்ட் இப்போது இந்த குளோரினுக்கும் இந்த மூணு குளோரீனுக்கும் இல்லை இந்த குளோரின்க்கும் இந்த ஆக்சைடில் இருக்க குளோரின்க்கும் எந்த ஈக்குவட்டோரில் வச்சாலுமே அதோட பாண்டாங்கல் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ரைட் ஆங்கிள் ரே எஸ் ரைட் ஆங்கில் ரே பாண்டாங்கல் வில் பி நைன்டி டிகிரி இல்லை வந்து ரெண்டு டைப் ஆஃப் பாண்டாங்கல் இருக்கும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஒன்று ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருக்குது இன்னொன்று நைன்டி டிகிரி ஒன் டுவெண்ட்டி டிகிரி வந்து ஈக்குவட்டோரில் இருக்க ரெண்டு ரெண்டு குளோரின் கடவுளை நைன்டி டிகிரி வந்து ஈக்வட்டோரியலுக்கும் ஆக்சிலுக்கு உள்ள இருக்கும் ரெண்டு ஆக்சிலுக்கும் சப்போஸ் கேட்டதில்லை கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன் அப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஓகேவா ஸோ இதுதான் வந்து ட்ரைகோனல் பைமி பைபெர்மிட்டரோட ஷேப் நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரைகோனல் பைபெரிமர் முடித்தாச்சு நெக்ஸ்ட் என்னென்னா எஸ்எஃப் ஃபோர் இந்த காம்பவுண்டோட டோட்டல் வேலன்ஸ் அட்டர் கண்டுபிடிக்கிறோம் இப்போது டோட்டல் வேலன்ஸ் எட்டரான் கண்டுபிடிக்கும் போது ஒரு சல்ஃபர் சல்ஃபரோட வேலை செல்கிறேன்னு வந்து சிக்ஸ் ப்ளஸ் நாலு ஃப்ளோரின் அப்போ ஆன்சர் வில் பி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஸோ ஆன்சர் வில் பி தேர்ட்டி ஃபோர் இந்த ட்வெண்ட்டி ஃபோரை நம்ம என்ன பண்ண போகிறோம் டோட்டல் வேலை செல்கிறானே எயிட்டால் டிவைட் பண்ண போகிறோம் எயிட்டால் டிவைட் பண்ணால் என்னாகவும் எனக்கு ஃபோர் ப்ளஸ் டூன்னு வரும் அந்த டூவை நான் வந்து டூவால் டிவைட் பண்ணும்போது ஃபோர் ப்ளஸ் ஒன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ வந்து ஆன்சர் வில் பி ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்போ ஆன்சர் ஃபைவ் அந்த ஃபைன்றது என்ன சொல்லுது எனக்கு எஸ்பி த்ரீ டி அப்படின்னு ஹைப்ளிகேஷன் ஸோ இதில் எது சார் எஸ்பி த்ரீ டீ சொல்லியாச்சு இதோடய ஷேப் எப்படி இருக்கும்னா இதோட ஷேப் வந்து சீசா இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சீசான்னு சொல்லுவாங்க தமிழை வந்து ஊசலாடும் அமைப்பு ஊசலாட்டும் அமைப்பு தமிழில் சீசான்ற ஷேப் தான் இது இது எப்படி சார் கொண்டு வரது அப்படின்னா இது எப்படி நீங்கள் நோட்டில் வரையணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரெமிடல் வரையங்க டைகைமிடல் ஸோ ட்ரைகோனல் பைப்பேர் மெட்டீரியல் ஸோ இதுதான் இதில் வந்து எங்கன்னா ஆகும்னா ஒன்றும் இல்லை இந்த சைடில் இருக்க பாண்ட் காம்பவுண்டுக்கு பதிலாக எனக்கு இங்கே வந்து ஒரு லோன் பேர் ஜென்ரேட் ஆகும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு சீஷா ஷேப் மாதிரி இருக்கும் எப்படி சீஷா ஷேப் சொல்கிறாங்கன்னா இது நல்லா பாருங்கள் இதுதான் ட்ரைகோனல் பைப்பேர் மூணு மூணுது வந்து பிளேனில் இருக்குது ரெண்டு இது ஆக்சியில் இருக்குது இப்போ நான் வந்து இந்த சைடு இருக்க காமௌண்ட் எதுனாலும் எடுக்கிறேன் எதுனாலும் பிரச்சனை இல்லை இதுதான் வந்து ட்ரைகோல் பயமில் வந்து இந்த சைடுக்கு தான் எடுத்துகிட்டேன் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன வைக்கிறேன் என்னோட லோன் பேரை வைக்கிறேன் இப்போ லோன் பேரை வைக்கும்போது இதை நான் அப்படி வச்சு பார்த்தாக்கா பாருங்கள் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி அப் டவுன் அப் டவுன் சீசா மாதிரி இருக்கா ஸோ இதனால தான் இதுக்கு வந்து சீசா ஊசல் ஆட்டுன்ற பேர் வந்துச்சு சீசா ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து சீசான்னு ஷேப் வச்சாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எஸ்எஃப் ஃபோர் ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சிஎல்எஃப் த்ரீ ஸோ இதோட டோட்டல் பேலன்ஸ் எட்டுறான்னு கண்டுபிடிக்க போகிறோம் டோட்டல் பேலன்ஸ் எலக்ட்ரான் ஸோ இதோட டோட்டல் பேலன்ஸ் எட்டுறான்னு எப்படி கண்டுபிடிப்போம் ஸோ ஒரு குளோரின் இருக்குது ஒரு குளோரினுக்கு எத்தனை பேலன்ஸ் எட்டுறான்னு செவன் ப்ளஸ் இங்கே எத்தனை ஃப்ளோரின் இருக்குது மூணு மூணு இன்ட்டு செவன் மூணு இன்ட்டு ஃபோரினோடய இது என்ன செவன் அப்போ ஆன்சர் வில் பி டுவெண்ட்டி எயிட் ஸோ டுவெண்ட்டி எயிட் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அது வந்து எயிட்டால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ டுவெண்ட்டி எயிட் டிவைட் பை எயிட் அப்போது த்ரீ ப்ளஸ் ஃபோர் ரிமைண்டர் வரும் அந்த ஃபோரை வந்து நான் ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு டூ ஸோ த்ரீ ப்ளஸ் டூன்னு வரும் அந்த த்ரீ ப்ளஸ் டூவை வந்து நான் ஃபைன்னு எடுக்கும் போது எனக்கு இதோட ஷே ஹைப்ரேஷன் விர்பி எஸ்பி த்ரீ எஸ்பி த்ரீ டீன்னு வரும் இப்போ இதை வச்சு நான் என்ன ஷேப் கண்டுபிடிக்க போகிறேன்னா லிசன் அந்த ஏ காம்பவுண்ட் நான் வந்து ட்ரைகோனல் பைப்பில் வரையினேன் ஸோ இந்த மூணு காம்பவுண்ட் இருக்குது இப்போ எதில் எது இது வந்து ட்ரைகோனல் பைப் பண்ணி இதுலேருந்து எப்படி அதுக்கு வந்து அந்த டி ஷேப் வந்துச்சு இதோட ஷேப் என்னென்னா டி ஷேப் சொல்லுவாங்க டி ஷேப் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒரு பாண்டை நம்ம ஈக்குவட்டரியல்னு வரைஞ்சோம் இப்போ வந்து இன்னொரு பாண்டை எரேஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷேப் வரும் டி ஷேப் ஸோ ஏற்கனவே இது நம்ம சீசான்னு சொல்லியாச்சு இந்த சீசாவில் ஈக்குவட்டோரியல் இருக்க பாண்ட் ஆக்சிலர் தவிர்த்துட்டு ஈக்குவட்டோரியில் இருக்க இன்னொரு பாண்டையும் ரிமூவ் பண்ணுறேன் ஸோ அப்போ பாருங்கள் எனக்கு எக்ஸாக்டாக டி ஷேப் வந்துச்சு ஸோ இதுதான் வந்து டி ஷேப் த்ரீ ப்ளஸ் டூவோட ஹைப்ரேஷன் வந்து எஸ்பி த்ரீ டீயாக இருக்கலாம் ஆனால் வந்து டி ஷேப் டி வடிவம்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஷேப் என்னென்னா நெக்ஸ்ட் என்னென்னா எஸ்பி த்ரீ டியில் டூ ப்ளஸ் த்ரீ கேட்டகிரி அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா செனான் ஃப்ளோரைட் செனான் டைஃப்ளோரைட் ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்டுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும் ஸோ ஜனான் டைஃப்ராய்ட் இருக்கும்போது எத்தனை ஜனான்றது என்னென்னா நோபிள் கேஸ் நோபிள் கேஸோட வேலை செல்றேன் வந்து எட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நோபிள் கேஸோட வேலை செல்றெலாம் எட்டு அப்போ ஒரு ஜனான் இருக்குது இன்டூ எயிட் ப்ளஸ் டூ இன்டூ செவன் ஸோ ஆன்சர் ஃபோர்டீன் ப்ளஸ் எயிட் வில் பி ட்வெண்ட்டி டூ ஸோ அந்த டுவெண்ட்டி டூவை எயிட்டால் டிவைட் பண்ணுறேன் அப்போ என்ன வரும் எனக்கு டூ ப்ளஸ் சிக்ஸ் வரும் அந்த சிக்ஸை ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு த்ரீ வரும் அப்போ ஆன்சர் வில் பி டூ ப்ளஸ் த்ரீயை வந்து நான் வந்து ஃபைனு கொண்டு வரேன் அந்த ஃபைவ்க்கு வந்து எஸ்பி த்ரீ டீன்னு வைக்கிறேன் அப்படி இதோட ஷேப் என்னென்னு கேட்டால் லீனியர் ஸோ லீனியர் ஷேப் இந்த லீனியர் ஷேப் எப்படி கொண்டு வராங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொரு காம்பவுண்ட்லேயும் அந்த ட்ரைகூலம் பைப்ரம்லேருந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணும் இப்போ ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே லோன் பேர் வச்சிங்க ஃபைனலாக கிடைக்கிது எனக்கு லீனியர் ஷேப் ஸோ இதுதான் இதோடய

டூ ப்ளஸ் த்ரீ பார்த்தோம் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு வந்துச்சு பார்த்தோம் இதுக்கு வந்து ட்ரைகோனல் பிரமிடல் இது ஷார்ட்டாக ட்ரைகோனல் பை பிரமிடல் டிவின்னு எழுதுவாங்க ஒரு சில இடத்துல தென் இது பார்த்திங்கன்னா சீஷா ஷேப் ஊசலாட்டம் இது பார்த்தீங்கன்னா டி ஷேப் டி வடிவம் இது பார்த்தீங்கன்னா லீனியர் நேர்கோடு ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி பார்த்தோம் ஸோ இதுதான் எஸ்பி த்ரீ டியில் வந்து உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ இதுக்கடுத்து நம்ம எஸ்பி த்ரீ டி டி டூவோட ஷேப் பார்க்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்தது இதை சமரைஸ் பண்ணுறேன் ஸோ எஸ்பி த்ரீ டியில் உள்ள ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ ட்ரைகோனல் பை பிரமிடல் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் மூணு குளோரினும் மூணு காம்பவுண்டும் ஒரே பெயினில் இருக்கும் இதுக்குனால இது ட்ரைகோனல் முக்கோணம் ரெண்டுமே பிரெமில வரனால பை பிரமிடல்னு பேர் வச்சாங்க ஃபைவ் ப்ளஸ் ஜீரோவுக்கு ட்ரைகோனல் பை பிரமிடல் இதிலிருந்து ஒரு பாண்ட் பேருக்கு அதில் ஒரு லோன் பேர் வருது அப்போ ஒரு பாண்ட் பேரை நான் ரிமூவ் பண்ணுறேன் நல்லா பாருங்கள் இது வந்து ட்ரை கனல் பைப்பர் இதில் இருந்து ஒரு லோன் பேரை ரிமூவ் பண்ணுறேன் ஸோ ஒரு லோன் பேர் ரிமூவ் பண்ணோன்னா இந்த ஷேப் என்ன சொல்லுது சீசா ஷேப் சீசா ஷேப் அப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப் டவுன் அப் டவுன் ஸோ இந்த மாதிரி வந்து சீசா ஷேப் வரும் ஸோ இதுதான் வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் கேட்டகரியோட எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து சல்ஃபர் டெட்ரா ஃப்ளோரைட் எஸ்எப் ஃபோர் அப்படின்றத வச்சு நான் எக்ஸாம்பிள் பேசினேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் இது சீஷா ஷேப் இதுக்கடுத்து இன்னொரு லோன் பேர் இன்னொரு பாண்ட் பேருக்கு வரல இன்னொரு லோன் பேர் வருது அது எல்லாமே ஈக்குவ டெய்லியாக ரிமூவ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லோன் பேர் வரும்போது அது என்ன ஆகுது எனக்கு டீ ஷேப் ஆகுது ஸோ டி ஷேப்ன்றது இதோட காம்பவுண்ட் டி ஷேப் காம்பவுண்ட் வந்து புரியும் கரெக்டாக டீ வடிவத்தில் இருக்குது டி ஷேப் வேறு எதுவும் பேர் இல்லை நம்ம ஆல்பட்டில் வர மாதிரி டி ஷேப் தென் இதுக்கடுத்து இன்னொரு லோன் பேர் ரிமூவ் பண்ணுறாங்க அப்போ இன்னொரு லோன் பேர் ரிமூவ் ஆகும்போது என்னாகுதுன்னா எனக்கு வந்து ஃபைனலாக லீனியர் ஷேப் இது வந்து ஜெனான் டைஃபோடோ கமௌண்ட்ஸ்க்கு பார்த்தோம் ஜெனான் டைஃப்ரோடுக்கு லீனியர் ஷேப் வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த எஸ்பி த்ரீ டீவில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பி த்ரீ டி டூ ஆக்டா அந்த இதோட இது என்னென்னு நெக்ஸ்ட் டிவிடியோ நம்ம பார்ப்போம்